தித்திப்பான பாயாசம் கர்நாடகா ஸ்டைலில் செய்கிறோம். அதற்கு வந்து பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் வந்து நெய்யில் வறுத்தாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டக்குன்னு ஒரு பாயாசம் செய்யணும் அப்படின்னா இந்த கர்நாடகா ஸ்டைல் பாயாசம் வந்து ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. அதற்கு வந்துட்டு நம்ம அரை கிளாஸ் வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம். அரை கிளாஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் பயன்படுத்தும் அரிசி எடுத்துருக்குறோங்க. இதை வந்துட்டு குக்கரில் வேக வைக்கணும். ஒரு நாலஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஒரு அஞ்சு ஆறு விசில் விடணுங்க. நல்லா அந்த சாப்பாடு குழஞ்சி வரணும். துருவி எடுத்த ஒரு மூடி தேங்காய், ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் கசகசா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா நெகு நெகுன்னு வரும். பாருங்கள், விசில் வந்துடுச்சு. இது நம்ம சாப்பாட்டு அரிசி தான் பயன்படுத்தியிருக்கிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன அரிசி சாப்பாடு பயன்படுத்துவீங்களோ அந்த அரிசியை பயன்படுத்திக்கலாம். நல்லா குழஞ்சி வருது. எடுத்து பார்த்தீங்கன்னாவே அந்த வெந்த பதம் தெரியும். ஊர்லேருந்தே எங்கள் கர்நாடகா சித்தி வந்தாங்க, எங்கள் அம்மாவோட தங்கச்சி. அவங்க வந்து இந்த டிஷ்ஷு செஞ்சு காமிச்சாங்க. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி சொந்தங்களுக்கு பதிவு விடலாம் அப்படின்ட்டு தான் போடுறேங்க. இனிப்புக்கு நம்ம வந்துட்டு மண்ட வெல்லம்னு சொல்லலாம், இல்லை வந்துட்டு நாட்டு வெல்லம்னு சொல்லலாம். வெல்லத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். கருப்பட்டியை கூட பயன்படுத்தலாங்க. நெய்யில் வறுத்த பாதாம், முந்திரி, திராட்சையெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலுமே உள்ளுக்குள்ளே ஊற்றிக்கலாம். பாருங்கள், அதோடய கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குது. இந்த பாயாசம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய விதமான டிஷ் எல்லாம் நம்ம பதிவிடலாம். நிறைய ஆரோக்கிய தகவலும் கொடுத்துட்ருக்குறோம். நிகழ்மகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனிப்பை டேஸ்ட் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு சேர்த்து போட்டுக்குங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. குடிச்சு பார்த்துங்க. வீட்டில் இருந்த எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.